ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு கார மீன் வச்சு செய்யக்கூடிய மீன் ஆனம் தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ஏரியாவில் இதை மீன் ஆனம்னு சொல்லுவாங்க. நான் கடலூரில் கொஞ்ச நாள் இருந்தேன், அங்கே மீன் சுண்டம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் ஆனம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும். அதில் 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கோம், 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம், 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கோம். அந்த புளியை இது கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் புளி ஊற வச்ச தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி மறுபடியும் எடுத்துகிட்டு வர போகிறோம். மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மிளகும் சேர்க்குறோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது இதை நம்ம தாளிச்சிடலாம். இதே நம்ம ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டோம். சட்டி சூடானதுக்கு அப்புறம் 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் தான் இதுக்கு தாளிப்பாங்க, கருவேப்பிலை வடகம் மட்டும்தான் போடுவாங்க. அதனால் நான் வடகம் தான் தாளிச்சிருக்கேன். இப்போ வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா வதக்கெல்லாம் வேண்டாம், நம்ம அப்படியே மிக்சியை கழுவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா புளியெலாம் நம்ம அதிலேயே சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால் நம்ம குழம்புக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிட்டோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் ஆனம் செய்கிறதுக்கு நம்ம தாளிச்சு விட்டுருக்கோம். இதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொதிச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு குழம்பு. இந்த டைமில் இது கூட மீன் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு என்ன மீன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, சுதும்பு காரை எடுத்திருக்கோம். இந்த மீனை வெள்ளூர் டான்னும் சொல்லுவாங்க, நெய் சுதும்புன்னு சொல்லுவாங்க. நம்ம கார மீனில் எந்த காரம் இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாம். கார மீன் வந்து இந்த மீன் ஆனம் செய்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேறு எல்லா மீன்லேயுமே செய்யலாம், ஆனால் கார மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மீனை வந்து இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டோம், மீன் சேர்த்துட்டோம், நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு குழம்பு சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் இது கூட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இதுக்கு மல்லித்தலை சேர்த்தா இன்னும் வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மல்லித்தலை சேர்த்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சோடனே குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நான் இந்த அளவுக்கு இதை சுண்டை வச்சு எடுத்திருக்கேன். இன்னும் கூட நல்லா சுண்டை வச்சு எடுக்கலாம் இதை. இப்போ இன்றைக்கி மத்தியானம் இந்த குழம்பை நம்ம ஊற்றி சாப்பிட்றோம், மீதம் இருக்குது அப்படின்னா நைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டை வைக்கலாம். சுண்டை வைக்க வைக்க இதோட டேஸ்ட் வந்து நல்லா அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் குழம்பை நான் கொஞ்சம் சாதம் எடுத்துகிட்டு அதில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த குழம்பை சாதத்தில் ஊற்றிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த குழம்பு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மீன் ஆனம் இல்லைனா இதோட பேர் சுண்டம்னு சொல்லுவாங்க, இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.